السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. اللهم ان நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயந்தரக்கூடியதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதன் மூலம் அவங்களும் அமல் செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிருங்க. இன்ஷா அல்லா அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமா கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். நிமிடத்தில் நொடியில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த திக்ர பத்தி தான் இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு. இன்னும் இந்த ஒரு திக்ரு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு. நம்முடைய கவலைகளை கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ர பத்தி தான் இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்களா இருந்தாலும் சரி மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் அல்லது கவலைகள் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நினச்சி நினச்சி குழப்பிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சு நீயத்து வச்சு இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹால நம்ம அனைவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுப்போம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹாலாவே குரானில் நமக்கு சொல்லி காட்டின ஒரு சிறந்த ஒரு துவா தான் இந்த ஒரு துவா. நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு துவா ஓதுறது ரொம்ப ரொம்ப இலகுவானதாக இருக்கும். நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய தேவைகளை என்கிட்ட ஷேர் பண்ணி துவா செய்ய சொல்றீங்க. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக அல்லாஹால நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையுமே மிக வேகத்தில் நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. நம்மளுடைய ரப்பும் நம்மளை கைவிட மாட்டான். நம்மளுடைய ரப்பும் அல்லாஹால நமக்கு நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பான் அப்படிங்கிற முழு ஈமானோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. அதாவது இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகி நிறைய பெரிய சிக்கலில் வந்து மாட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சிக்கல்லேருந்து நம்ம எப்படா நம்ம வந்து மீண்டு வருவோம், இந்த கடன் தொகையை நம்ம எப்படா அடைப்போம், தினம் தினம் அவங்களுக்கு தூக்கம்ன்றதே இருக்காது. தூக்கத்தை இழந்து நிம்மதியை இழந்து அந்த கடனை எப்படா நம்ம அடைக்கலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே குழம்பிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட புலம்பலுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹாலா நம்முடைய கடன் தொகையை அல்லாஹாலாவே அவனுடைய மறைவான ஒரு விஷயத்தை கொண்டு நமக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். ஏன்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த துன்யாவோட முடியாது, நாளை மறுமையில் ஆகிரத்துலேயுமே அந்த கடன் அப்படிங்கிறது நம்மளை பின்தொடர்ந்து வருமான. ஔதுபில்லா அல்லாஹால நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் அந்த கடனை அடைக்கிறதுக்காக வேண்டி முதல் விஷயம் நம்ம அதிகமாக அல்லாஹிடத்தில் துவா கேட்கணும். இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடு ரஹ்மானே, இந்த கடனை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற நீயத்தோடு தான் ஒருத்தவங்கள்டருந்து நம்ம கடனே வாங்கணும். இந்த நீயத் அப்படிங்கிறத வந்து அல்லாஹத்தில் எந்த நேரத்துலையும் கபுலாக்குவோம். அப்படிங்கப்போவே அந்த கடனை வந்து வாங்கும்போது ஒருத்தர்ட்டருந்து நம்ம கடனாக ஒரு பணத்தையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பெறும்போது அதை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன், எல்லாம் நீ எனக்கு உதவி செய் அப்படின்னும் போது கொடுக்கும்போது எனக்கு நீ உதவி செஞ்சிருன்ற துவாவோடு வாங்கணும். அந்த துவாவை அல்லாஹால நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றி கொடுப்பான். இதை நம்ம வந்து துவாவோட இல்லாமல் நம்ம டக்குன்னு வாங்கிட்டு அதை நம்ம எப்படா அடைக்கலாம் அப்படின்ற நம்ம வந்து நம்ம நினைக்காம ஒரு துவாவோட வாங்கிட்டோம், அவங்கள்ட்டருந்து கடனை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹால நாளை நமக்கு வந்து உடனே நான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அதனால முதல் விஷயம் ஒருத்தவங்கள்ட்டருந்து ஒருத்தங்க கடனாக நம்ம வாங்குகிறோம், ஏதாவது ஒரு விஷயம் பணமாக இருக்கட்டும் அல்லது வேற ஒரு பொருளாக இருக்கட்டும் கடனாக வாங்குகிறோம் அப்படின்னா அதை நான் திருப்பி கொடுத்துருவேன்
வாங்குகிறேன் அப்படின்ற ஒரு நியத்தோடு வாங்குங்க. அதே போல் அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை நீ ஏற்படுத்தி கொடு ரஹ்மானேன்னு அல்லாஹ் இடத்துல பாரஞ்சாட்டுங்க. ஏன்னா அல்லாஹத்தால் அனைத்திற்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். நிச்சயம் நம்மளுடைய கடனை அல்லாஹத்தால் மிக வேகத்தில் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தருவோம். ஏன்னா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை நிறைய கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, துவா செய்யுங்க. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஒரு அமலை நீயத்து வச்சுச்சாலாம் ஒரே இருப்பில் நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹத்தால் நம்ம விரும்புகிறதை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ராகவும் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு விருப்பமான எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டம் கவலை துன்பம் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போது நமக்கு விரும்பினது எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்க போவேல நம்ம அவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விரக்தியும் இருக்காது. அப்படிங்க போவேல இந்த ஒரு துவா நமக்கு அதுக்கு வந்து பலன் அளிக்குது, வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னும் போது இன்ஷாலா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹால நமக்கு அவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வத்திலையும் சரி வருமானத்திலையும் சரி வியாபாரத்திலையும் சரி பறக்கத்தை கொடுப்பான். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அல்லாஹத்தில் பறக்கத்தை கொடுப்பான். இன்னும் கஷ்டங்கள் நெருக்கடியிலிருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறான் சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன, இந்த அமலை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசையாக பார்ப்போம். முதல் விஷயம், இந்த ஒரு அமலை நீங்கள் ஃபஜரில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா ஃபஜர் நேரத்தில் செய்யும்போது அந்த நாளினுடைய தொடக்கத்தில் நம்ம செய்யும்போது அந்த நாளினுடைய இறுதி வரைக்கும் நமக்கு நிறைய நேரங்கள் இருக்குது. நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்கும். அந்த தேவைகளை அல்லாஹத்தில் நமக்கு நிறைவேற்றி தருவான் முதல் விஷயம். இல்லை எனக்கு ஃபஜர் வக்து கிடைக்கல அப்படின்றவங்க இன்ஷாலா கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்த வக்துகளில் நீங்கள் வக்து தொழுகையை நிறைவேற்றி முடிச்சுட்டு இன்ஷாலா இந்த ஒரு அமலை நீங்கள் ஒரே இருப்பில் செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹத்தால் அமலுக்கு பலனை கொடுப்பான். இன்னும் நம்ம உறுதிக்கும் முழுமையான ஈமானுக்கும் பலன் கிடைக்குது. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவிலையுமே பல சகோதர சகோதரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் நிச்சயம் நீங்கள் வந்து அல்லாஹத்தால் நமக்கும் தருவான், நம்ம வேண்டினதை நமக்கு கொடுப்பான், நிச்சயம் எங்களுடைய ரப்பும் எங்களுடைய துவாவுக்கு பதில் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையான ஒரு சில எண்ணங்களை நீயத்து வச்சு இன்ஷால்லா நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க. முதல் விஷயமே நம்ம எல்லாருக்கும் இலகுவான இஸ்திகஃபார் தான். இஸ்திகஃபார் அப்படின்னும்போது அஸ்தகஃபிருல்லா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பொருளுணர்ந்து அல்லாஹிடத்தில் அழுது மன்றாடி சரணடைஞ்சு நீங்கள் இந்த ஒரு திக்ர ஓதுனாலே அல்லாஹத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் நமக்கு நன்மை தரும். அஸ்தகஃபிருல்லா அப்படின்னா என்ன, யாழ்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே, அஸ்தகஃபிருல்லா அஸ்தகஃபிருல்லா அப்படின்னு அல்லாஹிடத்தில் அழுது மன்றாடி இன்ஷால்லா நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல் குறைஞ்சபட்சம் 100 முறை அப்படியும் இல்லை அப்படின்னா எண்ணிக்கையே இல்லாமல் நீங்கள் அதிகமாக இந்த இஸ்திகஃபாரை இன்ஷால்லாஹ் ஒரே இருப்பில் அதிகமாக ஓதுங்க. இந்த 100 முறைக்கு மேலேயே என்னால் ஓத முடியும் அப்படின்றவங்க தாராளமாக ஓதலாம். அஸ்தகஃபிருல்லா அப்படிங்கிறது யாழ்லாம் என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே அப்படிங்கிறது தான் பொருள். இன்ஷால்லாஹ் இந்த அஸ்தகஃபிருல்லா ஓதுறது மூலமாக அல்லாஹால மகிழ்ச்சி விடுறான். ஏன் அல்லாஹால மகிழ்ச்சி விடுறான், என்னுடைய அடியான் அவனுடைய பாவங்களுக்காக வேண்டி என்னை மன்னிக்க சொல்கிறான். அப்போது நான் அவனுடைய பாவங்களை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹால மகிழ்ச்சி விடுறான். அப்போது அல்லாஹாவை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ராக இந்த அஸ்தகஃபிருல்லா இருக்குது. இன்னும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த திக்ராகவும் இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். அல்லாஹால தாமதமாக கொடுத்தாலும் சிறப்பானதாகவும் தரமானதாகவும் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக கவலைப்படாதீங்க. அல்லாஹால நம்ம அனைவருக்குமே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யும் போது இஸ்திகஃபார் அதிகமாக நீங்கள் ஓதும்போது நிச்சயம் அல்லாஹால நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறோம். இன்னும் நெருக்கடி கஷ்டம் துன்பம் நீங்குது. நம்மளுடைய பாவங்கள் மீது நமக்கே வெறுப்பு ஏற்படுது. நம்மளுடைய நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே நன்மையாக மாறுது. இன்னும் அல்லாஹ்வினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. வாழ்க்கையில் அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சியாக மாறுது. பொருளாதார விஷயத்தில், பண விஷயத்தில், செல்வ விஷயத்தில், வியாபார விஷயத்தில் அல்லாஹால வளத்தை கொடுக்குறான், பறக்கத்தை கொடுக்குறான் இந்த ஒரு இஸ்திகஃபாரை நம்ம ஓதுறது மூலமாக. அடுத்து இரண்டாவது அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இஸ்திகஃபார் 100 முறை. இரண்டாவதாக இந்த ஒரு துவாவை அல்லாஹால குரான்லேயே நமக்கு சொல்கிறான். அப்போது இந்த ஒரு துவா குரானினுடைய ஒரு வசனமாக இருக்குது. குரானினுடைய வசனத்தை கொண்டு உதவி தேடக்கூடிய அடியானினுடைய தேவைகளை அல்லாஹால நிறைவேற்றி தராமல் இருப்பானா? நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது குரானினுடைய வசனம், நிச்சயம் எங்களுடைய தேவை நிறைவேறும், இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைன்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சின்ன துவா தான். இந்த ஒரு துவா அபுதாவுத் அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் நமக்கு பதிவு செய்யப்படுது. இன்னும் அல்லாஹால நம்ம விரும்பக்கூடியதை தர்றேன் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி
ஒரு வாக்களித்த ஒரு சிறந்த துவா தான். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ரொம்ப ரொம்ப இலகுவான துவா தான். இதை ஏழு முறை, இதை வந்து நீங்கள் காலையிலையும் ஓதணும் மாலையிலையும் ஓதணும் ஏழு முறை. எவர் காலையிலும் மாலையிலும் இதை ஏழு முறை ஓதுவாரோ அல்லாஹால அவங்க விரும்புகிறத வழங்குறான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹதீஸும் பதிவு செய்யப்படுது. இதனுடைய பொருளே பாருங்கள், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். யா அல்லாஹ், நீ எனக்கு போதுமானவனாக இருக்கிறாய். லா இலாஹ இல்லல்லானா வணக்கத்திற்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னையே நான் சார்ந்துள்ளேன். அவனே மகத்தான அர்ஷி நிறைவன். மாஷா அல்லாஹ், எவ்வளோ ஒரு பொருள் கொண்ட ஒரு சிறந்த துவான்னு பாருங்கள். நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் ஒரு விஷயத்தை, காத்துட்ருப்போம் ஒரு விஷயத்துக்காக. அப்படிங்கப்போவில் நம்மளுடைய ஆசைகளை நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது. ஏன்னா ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்படுது, அல்லாஹால நம்ம விரும்புகிறத, நம்மளுடைய வாழ்க்கையில் எது வேணும்னு நினைக்கிறோமோ அதை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவாக இருக்குதுன்னு நமக்கு ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கதோ இல்லை நம்ம ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமோ நடக்காதுன்னு கைவிட்ட காரியத்தை அல்லாஹத்தில் நடத்தி காட்டுவான். இன்னும் அறியாப்புறத்துலேருந்து அல்லாஹத்தில் நமக்கு ரிசுக்கை வழங்குவான். இரணத்தை, பறக்கத்தை, பணத்தை அல்லாஹத்தில் நமக்கு கொடுப்பான் நம்மளுடைய வாழ்க்கையில். இதற்கெல்லாம் மேலாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹினுடைய அருள் நமக்கு கிடைக்குது. சுபஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இரண்டே அமல் தான் செய்கிறோம். ஒன்று, இஸ்திகஃபார் அதிகமாக ஓதுகிறோம். இரண்டாவது, இந்த ஒரு துவாவை ஏழு முறை ஓதுகிறோம். ஃபஜருக்கு ஓதுகிறோம் அப்படின்னா ஏழு முறை, அடுத்து அசர் முடிச்சுட்டு அசரை தொழுதுட்டு ஒரு ஏழு முறை ஓதுறோம். அதற்கு அல்லாஹால நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம்ம விரும்பக்கூடிய, நம்ம ஆசைப்படக்கூடிய, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு தேவை இருக்கும் இல்லையா, அந்த தேவையை அல்லாஹால நிறைவேற்றி கொடுக்குற இந்த ஒரு துவாவின் மூலம் அப்படின்னும் போது நம்ம இதை செய்யாமல் இருக்கலாமா? நிச்சயம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி நம்ம வாழ்க்கையில் பலன் அடையணும் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி அமைச்சிக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவேனாக. ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆமீன் அலை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அல்லாஹால அவங்களுக்கு இதன் மூலம் உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் கிடைக்கும். அதனால் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் சலா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ர்களுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹு கைரன் கஃபீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.